ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது ஆதியாகமத்திலே நாம் படித்து பார்ப்போமேயானால் வேதம் சொல்லுகிறது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய முதலாம் நாள், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய இரண்டாம் நாள், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய மூன்றாம் நாள். எப்பொழுதுமே நாம் சொல்லும்பொழுது என்ன சொல்லுவோம், காலையும் மாலையும் என்று தான் சொல்லுவோம். ஆனால் வேதாகமத்திலே சாயங்காலத்திற்கு பிறகு விடியற்காலம் வரும் என்று சொல்லி, நாம் இரவு நேரத்தில் பார்த்தோம்னா நமக்கு 11 மணியும் அப்படிதான் தெரியும், 10 மணியும் இருள் சூழ்ந்த காலத்தில் நம்ம லைட்டெல்லாம் மறந்துடுவோம். 10 மணி எப்படி இருக்கோ அது போல தான் 11 மணி இருக்கும், 11 மணி எப்படி இருக்கோ அது போல தான் 12 மணியும் இருக்கும். பட் அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் 12 வி கால் இட் ஏஎம். பிஎம்லேருந்து 11:59 PM 12 AM மாறிடுது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நாம் செல்கிறோம். அந்த ஏஎம் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார், நடு ராத்திரியிலே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார், இருள் சூழ்ந்து காணப்படும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார், இருள் சூழ்ந்து காணும் பொழுது வழியே தெரியல, பயம் பற்றி கொள்ளுகிறது, நாம் இடிச்சிட்டு நடக்கிறவங்களா இருப்போம், அந்த நேரத்திலே அவர் செயல்படுகிறவராயிருக்கிறார். அந்த நேரத்திலே நாம் என்ன தெரியுங்களா செய்யணும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து காணப்படும் பொழுது நம்ம முதலாவது வர வேண்டிய நம்பிக்கை சாயங்காலமும் விடியற்காலமும், எனக்கு விடியற்காலம் வரும், அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அது திடீரென்று அப்படியே வெளிச்சத்தை அழகாய் வரும் கொண்டு வரும், அந்த வெளிச்சத்தை கொண்டு வரும்பொழுது இருளை மூழ்கிவிடும், இருளை மூழ்கி வெளிச்சத்தை கொடுக்கின்றதாக இருக்கிறது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய நம்முடைய சாயங்காலம் இன்னைக்கு விடியற்காலமாக மாறும். அப்போஸ்தலர் 16:25 நாம் படித்து பார்ப்போமே ஆனால் வேதம் சொல்லுகிறது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். 26 சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கடன்று போயிற்று. வேதாகமத்தில் நடு ராத்திரியிலே என்று வரக்கூடிய வசனம் இது. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் அவங்க டஞ்சனில் பின்னாடி தள்ளப்பட்டு இருக்கிறார்கள், அந்த இடத்திலே அவர்கள் கட்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்கள் துதித்து கொண்டிருந்தார்கள். நடு ராத்திரியிலே நம்முடைய இருள் சூழ்ந்த நேரத்திலே சாயங்காலமான வாழ்க்கையிலே அழுது புலம்புவதை காட்டிலும் துதித்து பாடும் பொழுது ஆண்டவர் அடித்தளங்களை அசைய வைக்கின்றார், ஆண்டவர் கட்டுக்களை அவிழ்த்து விடுகின்றார். அங்கே இருக்கிற பிரிசனர் முதற்கொண்டு எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். நம் நிமித்தமாக பலர் ஆண்டவருக்குள்ளாய் வருவார்கள், நம்முடைய சாயங்காலத்தின் நிமித்தமாக, நம்முடைய நடுராத்திரி நிமித்தமாக. இட் இஸ் அ பர்பஸ், தெர் இஸ் அ காலிங், தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் வை வி ஆர் இன் தி டார்க்னஸ். இந்த நைட் போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் when PM crosses we get into a new day, it's AM. அது முன்னாடி வந்ததுமே ஆண்டவர் நம்மை சூரியனை போல உதிக்க செய்வார், கட்டுக்களை அவிழ்த்து ஆண்டவர் துதித்து பாடுவோம், ஆண்டவர் கட்டுக்களை அவிழ்க்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். குட் மார்னிங்.